இப்போ வந்து செல்லமாக தொடர்ந்து இன்னொரு சீரியல் வந்து முடிய போகிற தகவல் வந்துருக்கு. அது எந்த சீரியல் அப்படின்னா 3:3 உள்ள முத்தலகு அப்படிங்கிற சீரியல் தான் வந்து பார்த்து. ஏற்கனவே முத்தலகு வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு இப்போ ஞாபகம் மருந்து போயிட்டாங்க. இப்போ வந்து ஞாபகம் வந்து திரும்ப வந்து எல்லாமே வந்து அதோடு வந்து சுகம் போட. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷத்துலேருந்து தொடர்ந்து வந்து ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. முத்தலகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லம்மா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி கம்மியாக இருந்தாலும் ஏகப்பட்ட ரசிகர் ஹீரோ ஹீரோயினுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இதன் மூலமாக வந்து ஹீரோ ஹீரோயின் வந்து பிரபலமாகவும் இருக்காங்க சொல்லலாம். இந்த சீரியல்லாம் வந்து ஃபேமிலி கதை அப்படின்னே சொல்லலாம். ஃபேமிலி கதை அப்படின்னாலே எப்போவுமே வந்து கூட்டமாக மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதே மாதிரி செல்லம்மா முத்தலகு இந்த சீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கதையினால் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ இந்த சீரியலை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த தடவை முடிய போகுது அப்படின்னு தகவல் வந்துருக்கு. ஏன்னா பிப்கா சேரப்ப இந்த ரெண்டு இதுக்கப்புறம் வந்து புது சீரியல் போட போகிறாங்களே, அதை தொடர்ந்து மகாநதி அப்படிங்கிற சீரியல் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீரியல் சீக்கிரம் வந்து முடிய போகுது. இப்போ வந்து புதுசாக வேறு ஒரு சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா அதில் நடித்த ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து நடிக்க போகிறாரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய வந்து முடிவு வந்து வரப்போகுது. அதுவும் இன்னும் 1 மாதத்தில் வந்து மகாநதி சீரியல் நல்ல ஒரு டிஆர்பியில் இருக்குது. அந்த சீரியல் வந்து முடிய போகுது. இப்படி வந்து பார்த்தா தொடர்ந்து பல சீரியல் வந்து முடிய போகுது. பாக்கியலட்சுமி வந்து கண்டிப்பாக வந்து இப்போ வந்து முடியாது. இப்போ வந்து பார்த்தா இந்த சீரியல் வந்து முடியறதுனால வந்து பார்த்தா தொடர்ந்து புது சீரியல் ஒளிபரப்புறாங்களா இல்லை பிக் பாஸில் வந்து பார்த்தோன்னா 9:10 ரெண்டு டைம் வந்து வேண்டியிருக்கும். அதனால் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயத்தை மாற்ற போகிறாங்க. புது சீரியல் வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு சீரியல் வந்து 9 மாதமாக 2-3 மாதமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு சொல்கிறாங்க. எப்போ போட போகிறாங்க அப்படின்னு தெரியலை, பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் சீரியல்கள்லாம் வந்து எப்போ வரும் அப்படின்னா பிக்பாஸ் 3 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 மணி நேரம் டயத்தில் வந்து போடுவாங்க. இப்போ வந்து 9:10 தான் எப்போவுமே பிக்பாஸ் வந்து ஒளிபரப்பு பண்ணுவாங்க. அதனால் இப்போ செல்லம்மாவை தொடர்ந்து முத்தலகு சீரியல் வந்து முடிய போகுதுனால முத்தலகு சீரியல் ரசிகர்கள் வந்து வருத்தத்தில் இருக்காங்க. இருந்தாலும் இந்த சீரியல் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, டிஆர்பி வந்து ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னால வந்து இந்த சீரியலே இப்போ முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸு, இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3 நாள் ஆச்சு இந்த செல்லம்மா சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு. மக்கள்கிட்ட வந்து ஒரு பேராக பெற்ற சீரியல் தான் அந்த செல்லம்மா அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ரமோலாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு புது சீரியல் வந்து கண்மணி அன்புடன் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து மதியம் 2 மணிக்கு ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. இப்போ இந்த சீரியல் மட்டும்தான் முடிஞ்சிருக்கா கேட்டால் இப்போ பிக் பாஸ் வந்து வரப்போகுது அடுத்த மாதம். அதனால் அவங்களுக்கு 9:10 ரெண்டு சீரியல் வந்து அவசரமாக வந்து முடிக்கணும். புது சீரியல் வந்து 2 மணிக்கு போட்டாங்க. இப்போ அதனால் அடுத்த மாதம் நிறைய சீரியல் வந்து டைமை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கு அடுத்தது ஒரு ஃபேமஸான ஒரு சீரியல் முடிய போகுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து விஜய் வந்து யமுனாவுக்கு வந்து புது புடவைலாம் வாங்கி கொடுத்து இப்போ மணப்பெண் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு அங்கே கோயிலுக்கு போகலாம் வா சொல்லிட்டாரு. உனக்கும் இன்றைக்கி நிவினுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட வந்து விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனால் காவேரிக்கிட்ட வந்து சொல்லலை. காவேரி கிளம்பு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. எங்கே இப்போ கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலில் வந்து இறங்கிடுறாங்க. என்ன வேணுன்னு இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா சொல்லலையா? சொல்லலைன்னா நான் திரும்பி போகிறேன் வரமாட்டேன் அப்படின்னு கத்துறாங்க. இரு காவேரி சொல்லிடுறேன், இன்றைக்கி யமுனாவுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது யமுனா கல்யாணமா? நிவின்னா ஏற்கனவே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நீங்கள் என்ன திரும்ப அவனை போய் கூப்பிட்டுருக்கு? உனக்கு என்ன ஓ பிரச்சனை? நான் கல்யாணம் வைக்கிறேன், வாயை முடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் வந்து குழப்பத்தரோட இருக்கேன், என்னங்க நீங்கள் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வாயை முடிக்கும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிவினுக்கு வந்து கால் பண்ணுறாரு. நிவின் வந்து காலாக இருந்து எடுக்கவே மாட்டேங்கிறான். எடுக்கல என்னோட ஏன் நிவின் அப்படின்னு சொல்கிற என்ன நினச்சிட்டுங்க மனசுக்குள்ள உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டுன்னு பெருசாக கத்துறா ஏன்னு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து அவங்க அம்மா அப்பா மாமா நிற்கிறாரு. அதான் ராகவனோட அப்பா. அதை பார்த்து ரிகின் வந்து அப்படியே தகச்சு போயிட்டான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. இந்த விஷயம் வந்து தெரியவே செய்யாது. இப்போ யமுனாவுக்கு கல்யாணம் அப்படிங்கிற விஷயம் தெரியாது. தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக வந்து அம்மா அப்பா எல்லாருமே வந்து கோவப்படுவாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே இதுதான் காட்டுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நம்ம கம்மி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு. தேங்க்யூ.